ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு மெட்ரோபாலிட்டியன் வாட்டர் சப்ளை இருக்குது பாருங்கள் அங்கேருந்து உங்களுக்கான வேலை வந்து அறிவிச்சுன்னு இருக்காங்க குடிநீர் வழங்கல் துறையில் தான் வேலை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எழுதிப்பிட்டேன் இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோவை இதே இப்போக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நான் எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை மற்றும் சேவரேஜ் போர்டு இருக்குது பாருங்கள் அங்கேருந்து தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம பதவி பற்றி பார்த்துடலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினியரிங்க்கான சீஃப் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ஜினியரிங்கில் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருந்தாலும் ப்ரொஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ் யாருக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டானா நீங்கள் மாஸ்டரில் பப்ளிக் ஹெல்த் என்ஜினியரிங் முடித்தவங்க என்வார்மெண்டல் என்ஜினியரிங் முடித்தவங்க வாட்டர் ரிசோர்ஸ் என்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரொஃபன்ஷியல் உங்களுக்கு கொடுக்குறாங்க நீங்கள் நார்மலாக சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் முடித்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ தேர்ட்டி இயற்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி சேலரி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப் வந்து முழுக்க முழுக்க கான்டாக்ட் ஜாப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து மேனேஜருக்கான வேலை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி பேச்சலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க வித்து வந்து எம்பி ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க அல்லது எம்எஸ்டபிள்யூ ஹெச்ஆர் வந்து கேட்டிருக்காங்க இதை முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் டென் இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சேலரி வந்து பார்த்தா உங்களுக்கு எழுபத்தைந்தாயிரம் ரூபா சேலரி பர் மந்த்த் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் மட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் எனி பேச்சர் டிகிரி முடிச்சுட்டு வித்து வந்து பார்த்துனா சிஏ முடிச்சிருக்காங்க பாருங்கள் ஏசிஏ முடித்தவங்க ஏசிஎஸ் முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் டூ லேக் பர் மந்த்துக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ப்ராஜெக்ட் ஃபினான்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எனி கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க வித்து வந்து பார்த்தா இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷனில் சிஏ முடிச்சிருக்காங்க பாருங்க அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரொஃபென்ஷல் குவாலிஃபிகேஷன் யாரு கொடுக்குறாங்க எம்பிஏ படிச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ரூபாய் சாலரி கொடுக்குறாங்க ஸோ நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து கேட்டுருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இதுக்கு நீங்கள் பேச்சர் டிகிரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க ஐடி முடித்தவங்க மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஃபோர் இயர்க்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஐடியில் சேலரியை பொறுத்த வரைக்கும் அறுபதாயிரரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு லேண்டு மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் எனி பேச்சிலர் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணியிருந்தனா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அறுபத்தஞ்சு இருக்கும் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ பிளேஸ் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சென்னையில் தான் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போது உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும் எட்டு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க நீங்கள் மல்டிபிள் பதவிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதேமாரி அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸ் தான் நீங்கள் கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுக்கோங்க அல்லது வந்து பார்த்தா மெயில் மூலமாக அனுப்பலாம் ஒன்று நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ண பாருங்கள் அல்லது மெயில் மூலமாக வந்து அனுப்ப பாருங்கள் இதான் உங்களுக்கான தேதி இந்த முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா மெயில் மூலமாக அனுப்புங்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டுருக்காங்க பாருங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதேமாரி ஒவ்வொரு பதவிக்கான அந்த ஏஜ் மீட் என்ன அந்த கல்வித் தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதில் போய்ட்டு ஃபோட்டோ விட்டுட்டு ஸோ உங்கள் நேம் என்ன ஃபாதர் நேம் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன அட்ரஸ் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லாமே தெளிவாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுக்கான எல்லா எஜுகேஷன் டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி மெயில் மூலமாக நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பி வச்சுருங்க இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்திர லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீரன் பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்